ஒரு கிறிஸ்தவ வாலிப பெண் தான் வாழும் சமுதாயத்திற்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வந்தாள். அவளுக்கு திருமணமாக சில வாரங்களே இருக்கும்போது அவளுடைய கைகளிலே ஒருவித புண் தோன்றியது. அதை சோதனை செய்தபோது அவளுக்கு தொழுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவளுடைய இருதயம் சுக்கு நூறாக உடைந்தது. அந்த நாளிலே தொழுநோய் உள்ளவர்கள் மற்றவர்களுடன் சமுதாயத்தில் வாழ முடியாது. அவர்கள் அந்த நோய் உள்ளவர்கள் வாழுகின்ற ஒரு மையத்தில்தான் போய் வாழ முடியும். ஆகவே அவளது சகோதரன் அவளை அந்த மையத்திற்கு கொண்டு சென்றபோது அந்த இடம் மிகவும் அழுக்காக, வாழ தகுதியில்லாத இடமாக, அங்கிருந்த பெண்கள் மிகவும் அழுக்கானவர்களாக, அவர்கள் புண்கள் நாற்றம் எடுத்து அந்த இடமே நரகமாக காட்சியளித்தது. அதை கண்ட அந்த பெண், ஐயோ எனக்கு ஏன் இந்த நிலைமை, நானும் இவர்களைப் போல மாறிவிடுவேனோ, கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவர் எங்கே என்று தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். அங்கு தொழுநோய் வியாதியஸ்தர் மத்தியில் ஊழியம் செய்யும் மிஷினரிகள் அவள் மேல் பரிதாபம் கொண்டனர். அவள் படித்தவளாய் இருந்தபடியால் அவளிடம் அங்குள்ள பெண்களுக்கு உதவுமாறு வேண்டினர். அப்பொழுது அவளுடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை தோன்றியது. இங்குள்ள மக்களை மாற்ற வேண்டும் என்கிற உந்துதல் அவளுக்கு ஏற்பட்டது. அதன்படி அவள் மிஷினரிகளின் உதவியால் ஒரு பள்ளியை ஆரம்பித்து அங்கிருந்த பெண் நோயாளிகளுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாள். அவர்களுடைய தனிப்பட்ட சுகாதாரத்தை குறித்து சொல்லிச் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள். அந்த இடம் முழுவதையும் சுத்தப்படுத்தவும் தங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் சொல்லிக் கொடுத்தாள். சில காலங்கள் கழித்து அவள் சொன்னாள், நான் ஒரு தொழு நோயாளியா இல்லாதிருந்தால் தேவன் எனக்கென்று வைத்திருந்த வேலையை அறியாமலே போயிருப்பேன். இன்று இத்தனை பெண்களுக்கு என்னை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றியதற்காக தினமும் நான் அவரை துதிக்கிறேன் என்று மனம் நிறைந்து கூறினார். அன்பர்களே, இன்று நீங்கள் வைக்கப்பட்டிருக்கும் நிலையை குறித்து சந்தோஷமாக இருக்கிறீர்களா? அப்படியென்றால் தேவன் உங்களையும் பலருக்கு பயனுள்ளவர்களாக பயன்படுத்துவார்.